வணக்கம் தோழர். மிகப்பெரிய பண்புக்கு சொந்தக்காரங்க. இப்ப நாம வந்து பழங்குடிகளை வந்து ஐயா அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க பாவம் அப்படியெல்லாம் ஒண்ணும் போத்தவையில, சமவெளியில வசிக்கிற நம்மளை விட 100 மடங்கு அவங்க பண்பாட்டு ரீதியில அவங்களுடைய பண்பு ரீதியில ரிச்சா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சமகாலத்தில் அவங்களுடைய நிலங்கள் பிடுங்கப்படுது, அவங்களுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுதுன்றது தான் சிக்கல வழியே. அவங்க பண்பு ரீதியாக நம்மளோட ரிச்சாக தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்க என்றைக்குமே வந்து நான் வந்து தாமரகரையில் வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா வீட்டில் வந்து ஒரு பையன் வந்து இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு ஐஎஃப்எஸ் எழுதணுன்ற ஒரு பெரிய கனவில் இருக்கிறான். பொருளாதார ரீதியாக ரொம்ப நெருக்கடி இருக்கிறாங்க. அந்த அண்ணன் ஒரு கீழே தோட்டத்தில் பண்ணையத்தில் வேலை செய்கிறாரு. எங்களால் விபிஜியோ நாங்களோ அவங்களுக்கு வேலை செய்ய முடியும், ஆனால் பெரிய அளவு பொருளாதார ரீதியாக எங்களால் அதை பண்ண முடியாது. அப்போ நாங்கள் வந்து அந்த அக்காட்ட ஒரு வார்த்தை ஒரு சின்ன கோரிக்கை வச்சேன். ஏன்னா அந்த அக்கா போய் எப்போவுமே சமைச்சு போடும்போது நல்லா சமைப்பாங்க. நான் ஒரு இந்த ராகி களியும் கோழிக்கறியும் நீங்கள் செய்யுங்க. வாரத்தில் ஒரு முறை நம்மளுடைய நண்பர்கள்லாம் வெளியே ஈரோடு கோபியெல்லாம் போய் சாப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி ஆட்களை நான் இங்கே கொஞ்சம் பேர் அனுப்புகிறேன்க்கா, ஏதோ வீட்டுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்ட்டு. அந்த அக்கா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, டக்குன்னு. ஆனால் அதை தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. நான் சோறாக்கி கொடுத்துட்றேன், கறி குழம்புலாம் செஞ்சு கொடுத்துறேன், சோத்துக்கு என்னால் காசு வாங்க முடியாது அப்படின்ற அந்த மாதிரியான மிகப்பெரிய பண்புக்கு சொந்தக்காரங்க தான் பழங்குடிகள். இந்த பண்புலாம் நாம் இன்றைக்கி சமவெளியில் இருக்கிறவங்க நம்மளாம் அதெல்லாம் காற்றுல பறக்க விட்டோம். ஆமாம், வித்துட்ருக்குறோம். ஆமாம், அப்படியான மிகப்பெரிய உயர்ந்த பண்பு பண்பாட்டுக்கும் பண்புக்கு சொந்தக்காரங்க தான். ஆனால் அவங்க வந்து காடுகள் வந்து காடுகளுக்கும் பழங்குடிகளுக்குமான இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து இவங்க சட்டத்தின் பேரால் வேறு வேறு காரணங்களால் அதை துண்டிக்கிறதுடைய விளைவு தான் அந்த வீரப்பன் மாதிரியான ஆட்கள் நபருக்கு அவங்க உதவிகரமாக மாறின சூழல் உருவாச்சு. ஆமாம், இப்போ பழங்குடிகள் மேலே வந்து ஒரு பெரிய அளவில் பற்று வச்சது வந்து ராஜ்குமார் கடத்தும் போது அவர் வைக்கிற கோரிக்கையில் தான் இருந்தது. கூடு 1 லட்சம் என்ன, 2 லட்சம் என்ன, கூடு 50 லட்சம் கூடு ரேப் பண்ணல அப்படின்னு ஒரு உத்தரவு போடுற மாதிரி பேசினார். இடத்துல அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அவருக்கு வர்றதுக்கு, ஒரு பழங்குடி மேலே ரொம்ப பிரியம் வர்றதுக்கு அப்படி அதுக்குள்ளே ஏதாவது அரசியல் அவருக்கு இருந்தது? இல்லை இல்லை, இது இது வந்து முற்றிலும் வேறுபட்டது. ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது வீரப்பனுடையது அல்ல, அதை நான் தெளிவுபட என்னால் சொல்ல முடியும். அது தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசியலை முன்வைக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய கோரிக்கை, அந்த தோழர்களுடைய கோரிக்கை அது. இன்றைக்கி அதிலிருந்து அவங்க மாறி இருக்கலாம், அந்த ஆயுத போராட்டத்திலேருந்து இன்றைக்கி எல்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி ஜனநாயக ரீதியாக வேலை செய்கிறதுக்கான ஆட்களாக மாறியிருக்காங்க, அதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அந்த கோரிக்கை என்பது வீரப்பனுடையதல்ல. பெங்களூரில் திருவள்ளுவர் சிலை அமைப்பது, தாய் ஆரம்பத்தில் 1வது-5வது வரைக்கும் தாய்மொழியை வந்து கல்வியாக வைக்கணுன்றது, அல்லது காவிரி சிவ பேசினது, டீ தோட்ட தொழிலாளர்களை பேசினது, மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான கூலி உயர்வை பற்றி பேசினது, இது எல்லாமே அது தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய சிந்தனை. அது வீரப்பனுடைய சிந்தனை அல்ல. வீரப்பன் வந்து நீங்கள் வீரப்பனுடைய கோரிக்கைகள் எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த 9 வன ஊழியர்களை கடத்தும் போதோ, அதுக்கு முன்னாடி டிஎஸ்பி கடத்தும் போதோ, இப்போ நீங்கள் அந்த கோரிக்கைகளை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அது தன்னுடைய பாதுகாப்பை சார்ந்த கோரிக்கைகளாக தான் மட்டும் இருந்துச்சு. எனக்கு வந்து துப்பாக்கி, எனக்கு லைசன்ஸ் கொடுக்கணும், எனக்கு லேண்டு கொடுக்கணும், என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், இப்படி தான் இருந்துச்சு. நான் இருக்கும்போது அந்த 9 வன ஊழியர்கள் கடத்தும் போது நான் சொல்லிதான் அந்த கம்பாலப்பள்ளியில் வந்து 9 தலித் மக்களை எரிச்சு கொண்டதுக்கான ஆட்களுக்கு மேலே வழக்கு போடணும், அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் இருக்கும்போது. ஏன்னா தொடர்ச்சியாக பத்திரிகைகளாக அப்போல்லாம் வீரப்பன் இருக்கும்போது நான் படிக்கும்போது, மாமா இது ஒன்று வைக்கலாங்க மாமா, இப்படி ஒரு 9 பேரத்தை எரிச்சு கொண்டிருக்காங்களே, இது நியாயமா, அது அரசு வந்து அவங்க மேலே வழக்கு போடணும், அப்படியான ஒரு பொது கோரிக்கை வந்தது அந்த 9 பேர் கடத்தப்பட்ட போது தான். அதுக்கு பிறகு ராஜ்குமார் கடத்தல் என்பது அது வீரப்பனுடையது அல்ல. வீரப்பன் வந்து அதில் உள்ளே இருந்தார், ஆனால் இது முழுசும் அந்த அமைப்புகளுடைய கோரிக்கை, அது அது வீரப்பனுடைய கோரிக்கை அல்ல. இப்போ நீங்கள் மாமா மாமான்னு பேசுகிற அளவுக்கு எப்படி உங்களை அவரோட நீங்கள் இருக்கிறதுலையே சின்ன பையனா நீங்கள் தான் இருந்தீங்களா அதில்? ஆமாம், நான் தான். எப்படி அந்த அளவுக்கு உங்கள் மேலே என்ன குழந்தை மாதிரி ஒரு பிரியம் வச்சுருந்தாரே எப்படி வச்சுருந்தாரு அது தெரியல. ஆனால் வந்து நான் ஆமாம் நான் வந்து சின்ன வயசு தான், நான் எனக்கு என் மேலே அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு பற்று வந்துச்சுன்னு தெரியல. நான் இருந்த காலகட்டத்தில் வீரப்பனை எதிர்த்து பேசின ஆட்கள்ன்ற யாருமே இல்லை, ஆனால் நான் அவரோட சண்டை பிடிச்சிருக்கிறேன். நான் கோவிந்த வீரப்பன் 3 பேர் தான் படுப்போம்,
எங்களுடைய டேராவில் நாங்கள் டென்டில் நானும் மூணு பேர் தான் படுப்போம். கீழே வந்து ரங்கசாமி, பேபி, மாதேசம், மற்ற ஆட்கள்லாம் வெவ்வேறு கேம்புகள் இருப்பாங்க. நாங்கள் மூணு பேர் தான் படுப்போம். நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் ஏன் கொடுத்துட்டே இருப்பேன். டிவி மதியம் நைட்டில் ரெண்டு மணிக்கு வந்து டிவி வச்சு கொடுப்பேன், ரெண்டு பேர் பேசிகிட்டே இருப்போம். நான் ஒரு சரியாளாக எங்கள்கிட்ட கதை சொல்லிக்கிட்டே இருப்பார், அவங்க ஊரை பற்றியும், அவருடைய வாழ்க்கை சிதஞ்சு போனதை பற்றியும், அவங்க வேட்டையாடின முறைகளை பற்றியும், காடுகளை பற்றியும், அவங்க தாத்தா காலத்தில் வேட்டையாடினதுக்காக வெள்ளக்காரன் கொடுத்த மெடல்களை பற்றியும், அப்படி ஒரு வேட்டை சமூகமாக நாங்கள் மாறி போனதுக்கு காரணம் என்னன்றதை பற்றி தொடர்ச்சியாங்கிட்ட பேசிக்கிட்டே நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்னமா எனக்கு என் மேலே அவருக்கு சேர்த்து சேர்த்து இப்போ இது வந்து இந்த அளவுக்கு போய் சேரும்போது என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு ஒரு 17 வயசு இருக்குது. என்ன இயல்பாக போயிட்டீங்களா, உங்களுக்கு எப்படி தோணுச்சது? இல்லை அது அது ஒரு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நான் வீரப்பன்ட்டேன். எங்கள் அப்பா வந்து என்னை வந்து காவல்துறையிலையும் என் தம்பியை இராணுவத்துலேயும் சேர்த்தணுன்றதான் எங்கள் அப்பாவுடைய கனவு. நான் போலீஸ் ஆகணுன்றதை என்னுடைய பெரிய கனவு. வந்த போலீஸ் வீரப்பனை பிடிக்க வந்த போலீஸினுடைய நடவடிக்கை பார்த்தனில்ல, இது எனக்கு பயங்கரமாக வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. இவங்க நடந்துக்கிட்ட முறை, எங்கள் மக்களை அடித்தது, எங்கள் கிராமத்து மேலே நடந்தது, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான அந்த புதுக்காடு காந்தி நகர் ஆமாம் 92-93 அந்த காலகட்டம் குண்டு வெடிப்புக்கு அப்புறம், பாலார் குண்டு வெடிப்புக்கு அப்புறம். ஆமாம் அப்போ இவங்களெல்லாம் பார்த்து மிரண்டு போயிருந்த காலகட்டத்தில் யதார்த்தமாக வீரப்பனை பார்க்குறேன். நான் என்னென்ன பண்புகள்லாம் காவல்துறைகிட்ட இருக்குன்னு எதிர்பார்த்தேன், அதெல்லாம் குற்றம் செய்த மனுஷன் வீரப்பன் கொலகாரன்றவன் இருக்குது. காவல்துறைகிட்ட ஒரு பண்பு இருக்கணும்ல, மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும், மக்களை நேசிக்கணும், மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும், அல்லது மக்கள் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் யார் குற்றவாளி கொலகாரன்னு சொல்கிறாங்களோ அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ நான் இயல்பாக நான் அவர்கிட்ட இன்வால்வ் ஆகிட்டேன். ஆமாம் அப்படி தான் நான் அவரோட போனேன். அப்போ வீரப்பனுக்கும் பழங்குடிகளுக்கும் காடுகளுக்குமான பிரிக்க முடியாத ஒரு பெரிய உறவு இருந்தது. வீரப்பன் வந்து மிகப்பெரிய ஒரு கொரில்லா போராளி, அப்படியே சண்டை பண்ணி இராணுவத்தை காவல்துறையை எதிர்த்து சண்டை போட்டார் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு இந்த காட்டில் எங்கே போனாலும் தப்பிச்சிட முடியுன்றது அந்த காடு பற்றியான ஒரு பெரிய நாலேஜ் இருந்துச்சு. இங்கே வந்த காவல்துறை ஆகட்டும், எஸ்டிஎஃப் ஆகட்டும், அல்லது இராணுவம் ஆகட்டும், இவங்களுக்கு இந்த காட்டை பற்றி எந்த அடிப்படை அறிவுகளுமே இல்லை. இதுதான் வீரப்பனுடைய பலம். வீரப்பன் வந்து நிறையா தாக்குதல்களை நடத்தியிருக்காரு இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவருடைய போர்தந்திர முறையில் தான் இந்த 40 ஆண்டு காலமாக 35 ஆண்டு காலமாக காட்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்றத நான் எதுக்க மாட்டேன். அவர் காட்டை பற்றியான புரிதல் இருந்துச்சு. ஒரு பக்கம் இன்னொரு கோஷ்டிக்கு காட்டை பற்றி எந்த தரவுமே தெரியல. அப்போ இது காடுகளில் எங்கே வேணாலும் ஓடி ஒளிஞ்சிட முடியும், ஒளிஞ்சிக்க முடியும், காட்டில் எந்த இடம் சாதகமாக இருக்குது, எந்த இடத்துல பாதகமாக இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால தான் அவங்க காட்டில் இப்போ காடுகளை பற்றி இவ்வளோ அறிவுள்ளவர். எப்படி மரங்களை வெட்டுறதுங்கிறது வந்து எப்படி அது இயல்பாக சின்ன வயசில் வந்ததா இல்லை பின்னாடி நிறுத்திட்டாங்க? நான் இதே கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து என்றைக்கும் போய் பேச மாட்டார். அவருக்கு எதிரானவர்களை அவருக்கு எதிரான ஆட்களை வந்து அடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு போய் பேசுவார். ஆனால் பொதுவாக ஒரு தவறை செஞ்சுட்டு இந்த தவறுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கு வருவார். அப்போ அவர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்டேன், நீங்கள் வந்து இப்படி மரங்கள்லாம் வெட்டினது சரியா அப்படின்னு. அவர் சொன்னார், நான் மரம் வெட்டில் செத்து சாஞ்சு போய் கிடஞ்சலை, அதனுடைய ஆயுஸ் அப்போ வந்து சந்தன மரத்துக்கான வேல்யூ பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாது. காடு முழுசும் மரம் இருந்து அப்படியே செத்து காஞ்சு போய் கிடக்குது. நான் மொத்தமாக 11 லோடு சந்தன மரம் ஓட்டினேன் என்னுடைய வாழ்க்கையில். நான் சந்தன மரம் ஓட்டுன்றது 11 லோடு. அதில் மிச்சமான ஒரே ஒரு பொருள்னா கழுத்தில் போட்டுருக்க செயின் ஒன்று, 7 பவுன் வச்சுருந்தார். இதுதான் மிச்சமாச்சு. ஒரு இடத்துல 90 டன்னு கட்ட மாட்டிச்சு. அந்த 90 டன்னுக்கும் இந்த 11 லோடு ஓட்டுனதில் வந்த காசை பட்டுவடை பண்ணி அந்த தொழில் அதோடு நிறுத்திட்டேன். அவ்வளோதான். ஆனால் அந்த காலகட்டத்தில் என் பேரை சொல்லி எல்லாம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு போய் விற்றாங்க. வீரப்பன் தான் இந்த காடுகள் இருக்கிற, இந்த கர்நாடகா தமிழ்நாடுகளில் இருக்கிற அத்தனை காடுகள்லையும் வீரப்பன் தான் எடுத்தார் அப்படின்றது பெரிய அபத்தம். ஏன்னா அது அவ்வளோ சோர்ஸ் அவங்கள்ட்ட இல்லை. ஒரு 500-600 பேரை வச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சார். சரிங்களா? அப்போ ஒரு 500-600 பேர் இவ்வளோ பெரிய காடுகள்லேருந்து மரங்களை எடுத்துட முடியும் அப்படின்லாம் இல்லை. அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் சக்தி இருந்துச்சோ, யாரெல்லாம் ஆமாம் அப்போ இந்த யானை மேலே பிரியம், யானை மேலே பிரியங்கிறது மிருகங்கள் மேலே, வனவிலங்குகள் மேலே அவருக்கான பாசம் அதெல்லாம் எப்படி இருந்தது? அவர் தேவைக்கு உணவுக்கு மீறி எந்த பொருளையுமே அடித்ததை நான் பார்த்தல. இப்போ கறி இருக்குது அப்படின்னா அது பக்கத்துலேயே மான் வந்தாலும் சரியில்லை, கடத்தி வந்தாலும் சரியில்லை, அது முஸ்கொந்தியாக இருந்தாலும் சரி அடிக்க மாட்டார். அது கறி இருக்குல்ல, இருக்கும்போது அதையும் அடிக்கிறீங்க அப்படின்றவர். தன்னுடைய தேவைக்கான, உணவு தேவைக்கான தான் வந்து அவர் அடிச்சிருந்தார். ஆமாம், மிருகங்களோட பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள். ஆமாம் பறவைகள் மொழி தெரியும் அவங்களுக்கு.
மிருகங்களை நிறைய மிருகங்களை கூப்பிட்டு அடிச்சிருவாங்க. கூப்பிட்டு அதுங்களுடைய இடத்துக்கே வர வச்சு அடிச்சிருவாங்க. அது முஸ்கொந்தி, மான், கோழி, அதே மாதிரி சத்தம் போட்டு அது மேட்டிங் மாதிரியான குரல் அல்லது சண்டைக்கான குரல் அப்படியான குரல்கள் எழுப்பி அதை வர வச்சு தேவையானதை செலக்ட் பண்ணி அடிப்பாங்க. அந்த மாதிரி முறையும் நான் வந்து வேறு, நான் இது வரைக்கும் பல வேட்டைக்காரர்களை சந்திச்சுக்கிறேன் ஜெயிலில், நூற்றுக்கணக்கான வேட்டைக்காரர்கள் சிறைக்கு வந்துருக்காங்க பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த மாதிரி வேட்டை முறைகளை நான் யார்ட்டையுமே கேட்கல. நான் எல்லாத்தையும் கேட்பேன், சிறைக்கு வரவங்கள்ட்டெல்லாம் பேசுவேன் நான், யாருமே எனக்கு இந்த மாதிரி சொல்லலை. ஆனால் இவங்கள்ட்ட அப்படியான ஒரு முறை இருந்தது, மிருகங்களை கூப்பிட்டு வேட்டையாடுற முறையை கையாண்டுதான். இதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமாக அவங்கள கற்றுக்கிட்டு தான். அது பழங்குடிகள்ட்டு இருந்தில்லை. பழங்குடிகள் என்றைக்கும் துப்பாக்கியில் வேட்டையாடவே மாட்டான். பழங்குடியினுடைய வாழ்வியல் என்றைக்கு துப்பா ஆயுதத்தை எடுத்து மிருகங்களை சுடுறவங்க பழங்குடி சுடமாட்டான். கண்ணி வைக்கிறது தான், ஒலி வைக்கிறது தான், எடால் வைப்பான், கண்ணி வைப்பான். இப்படியான சின்ன சின்ன முறைகளில் சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடுதான். உணவுக்கானது முள்ளம்பண்ணி, சூறாமண்ணி, கோழி, இந்த மாதிரி காட்டுக்கோழி, கௌதாரி, இந்த மாதிரி தான் செய்வாங்களே. அவங்க ஆயுதம் எடுத்து வேட்டையாட மாட்டாங்க. இப்போ இந்த ஆயுதம் எடுத்து வேட்டையாடுற முறை இதெல்லாமே வந்து அவங்க வீரப்பனுடைய அவருடைய மூதாதையர்கள்ட்டிருந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட முறை தான். இன்றைக்கும் செங்கப்பாடியில் வந்து இந்த முஸ்கொந்தியை கூப்பிட்டு அடிக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ இசைஞானத்தை பற்றி ஒன்று சொன்னீங்களா, அது எப்படி அவருக்குள்ளே வந்தது, என்ன அதை பற்றின அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், நான் வந்து முதல் வந்து ராமாயணத்தில் வந்து ராவணன் அபாரமான இசைக்கலைன்பாங்க. நீங்கள் சொல்லும்போது அதுதான் தோணுச்சு, வீரப்பன் வந்து அப்படி புல்லாங்குழல் வாசிச்சார்னா அது எப்படின்னு அது கொஞ்சம் சொல்லுங்கள். நான் முதல்ல வீரப்பன் இப்படியான ஒரு புரிதல் இருக்குது அப்படின்றத நான் எப்போ பார்த்தேன்னா, ஒரு முறை பள்ளத்தில் போய் கீழே தண்ணி எடுத்துகிட்டு கேனில் தூக்கி தோல் வச்சுட்டு மேலே வரேன். ஏன்னா தங்குற இடத்துல தண்ணி எடுக்க மாட்டோம், கீழ் பக்கமாக போய் எடுக்கணும் அப்படின்றக்காக வரேன். அந்த இடத்துல சின்ன ஒரு ஓடை ஓடிட்டுருக்குது. வீரப்பன் வந்து இப்படி கால் மேலே கால் போட்டு அந்த காட்சி எனக்கு இன்றைக்கி அப்படின்னு இப்படி மேலே அப்படி பார்த்துட்டு ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு ஒன்று பாடிட்டுருந்தார். நான் கேனை கீழே இறக்கி வச்சுட்டேன், நான் மூக்குத்தி பூ மேலே அந்த பாட்டை பாடிட்டு இருந்தார். எனக்கு அப்படியே அவருக்கு முடி காற்றுல ஆடுது, அப்படியே வானத்தை பார்த்துட்டு அந்த பாட்டை அப்படியே முழுமையாக பாடினார். பாடி முடித்து இன்னொரு பாட்டு எடுத்தார், ஆத்தே கடக்க வேணும். சிவகுமார் சார் அது சரிதான் வளர்ந்து, ஆத்தே கடக்க வேணும், அக்கறைக்கு போக வேணும், ஓடைக்காரராம். ஆமாம், அந்த பாட்டு பாடிட்டு இருந்தார். நான் முதல் நான் அவர்கிட்ட அப்படியான ஒரு ஒரு இசை சார்ந்த ஒரு பாடல் சார்ந்த ரசனை இருக்கிறத முழுமையாக பாடினேன், அப்படியே அழகாக பாடினேன். இதுதான் நான் முதல்ல அவர்கிட்ட பார்த்தது. அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் வந்து அவரே காடுகளில் உடனே செஞ்சுருவார். ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஒரு ஒரு ஃப்ளூட் மாதிரி ரெண்டு மூங்கில் வச்சு அதில் ஒரு இசை, ஒரு பேஸ் வாய்ஸில் வரும். அது ஒரு பெரிய சோகத்தை தாங்கி வர மாதிரியான ஒரு இசை அது. அதை அப்படியே செஞ்சிருவார். அது அப்படியே வச்சு செலாக்கில் ஓட்டை போட்டு அதை அழகில் செஞ்சு வச்சுருவார். அது ரெண்டு மூணு நாளைக்கு நான் தான் தூக்கிட்டு வருவேன். அவர் எங்கெல்லாம் ஊதுறாரோ அங்கே தூக்கி தோல் மறைச்சிட்டு வருவேன். அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு வாரம் அதை அப்படியே அதை செய்வார். அப்புறம் உடச்சு செஞ்சுட்டு போயிடுவார், உடச்சது எங்கே தோலையை தூக்கி போட்டு போயிடுவார். அது ஒரு எனக்கு அந்த இசை வந்து நான் அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ஸை வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய சில ஃப்ளூட்டிஸ்டில் அவங்க குழல் ஊதக்கூடிய ஆட்கள்ட்டு தான் அந்த மாதிரியான அதை ஒத்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் நிறைந்ததாக இருக்கும் அந்த வாய்ஸ். அது ஒரு பேஸ் வாய்ஸ்லேருந்து அப்படியே ஊதுவார், அப்படியே ரிச் ஹை வாய்ஸ் போவோம், அப்படியே போய் ஊதிக்கிட்டே அப்படியே தம் கட்டி ஊதிக்கிட்டே இருப்போம், மணிக்கணக்கில் ஊதுவார். அது அப்படியான ஒரு பழக்கம் இருந்தது. அப்புறம் அவங்களுடைய கோயில் ஆட்டங்களை அவங்க செங்கப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஆட்டத்தில் 18 வகையான தாளங்கள் இருக்குது. அந்த தாளத்தை கேசட்டில் பதிவு பண்ணிட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்பப்போ கேசட் போட்டு ஆடுவார். ஆமாம், அந்த மாதிரி முறைகள் அவர் இருந்தது. இப்போ அவர் சினிமா பார்க்குற வாய்ப்பே இல்லை, வெறுமனே ரேடியோ கேட்டு டேப் ரெக்கார்ட் கேட்டு அவர் ஊரில் இருக்கும்போது இந்த படமெல்லாம் பார்த்துருக்காரு. ஆமாம் 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 ஆமாம், ரேடியோ தான் அவர், இப்போ ரேடியோ தான் பாட்டு கேட்பார், வானொலியில் பாட்டு கேட்பார், கேசட். இல்லை அது வந்து அது இந்த சொட்டக்கல்லு நாங்கள் சொல்லுவோம், அதனுடைய ரக்கையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டு அதை மட்டும் எடுத்துட்டு அந்த ஃப்ளூட்டுக்கு அதை பயன்படுத்துவார். அது வந்து கரெக்டாக ஒரே விதமான காற்றை வந்து கொண்டு போக முடியும். மூங்கில் வந்து பெருசாக இருக்கும், இவ்வளோ சீசில் இருக்கும் மூங்கில், அதில் ரெண்டையும் ஒட்டி வச்சு நிற்க வச்சுருவார். உட்காந்து தான் ஊத முடியும், அதை இவ்வளோ தூரத்தில் நிற்கும், அப்படி வச்சு அதில் வாசிப்பார். அதுக்காக அதை பயன்படுத்துவார் அவர். ஆமாம், அந்த மாதிரி முறைகளையும் நான் பார்த்துருக்குறேங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அடுத்ததில் ஒன்று சந்திப்போம். மகிழ்ச்சி.